கைவலிச்சுதா ஐயோ சீக்கிரம் எஸ் எப்படியோ ஒரு எக்ஸாம முடிச்சிட்டோம். அந்த முடிச்ச எக்ஸாம தட்டி தூக்கிட்டீங்களா அப்படின்றத ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க பாக்கலாம். டக்குன்னு நம்ம ஆன்சர்ஸ்குள்ள போயிடலாம். எஸ் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன, துன்பப்படுபவர் யார்? துன்பப்படுபவர் யார்? நாவை காக்காதவர், கரெக்டா. அடுத்த க்வெஸ்சன் என்ன, புள்ளி நிதழ்கள் நூலின் ஆசிரியர் யார்? வால்ட் விட்மன் தான் கரெக்டான ஆன்சர். எஸ் சோ அடுத்த க்வெஸ்சனுக்குள்ள போய்க்கலாம். தவறான இணையை தேர்ந்தெடுங்க. கடல் கூட்டல் அலை இஸ் ஈக்குவல் டு உயிர் பிளஸ் மெய்ன்றதுதான் தவறான ஆன்சர். ஏன்னா அலைன்றது உயிர், கரெக்டா. அப்போ உயிர் கூட்டல் உயிர் தான் வந்திருக்கணும். ஆனா அங்க என்ன கொடுத்துருக்காங்க, உயிர் கூட்டல் மெய்னு கொடுத்துருக்காங்க. சோ அதுதான் தவறான இணை. அடுத்தது பாருங்க, தஞ்சை பெரிய கோவில்னாலே நமக்கே தெரியும் காலத்தை வென்ற கலை. அடுத்து சிங்கன் சிங்கினாலே நமக்கு தெரியும் குற்றால குறவஞ்சி. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணி பார்க்கலாமா? எலிமினேட் பண்ணி பார்த்தாலே அழகா செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் இது வரைக்கும் எல்லாரும் கரெக்டா எழுதிட்டீங்களா? எஸ் எல்லாருமே சூப்பரா எழுதுனீங்களா? எஸ் சோ அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இலக்கிய மேடைகளிலும் இன்று எழுதுவதோடு நான் இதழ்களில் பேசுகிறேன், வராது. நான் எழுதுவதோடு இன்று இலக்கிய மேடைகளிலும் இதழ்களில் பேசுவேன், வராது. இதழ்களில் பேசுகிறேன் நான் இன்று இலக்கிய மேடைகளிலும் எழுதுவதோடு, வராது. இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் ஆப்ஷன் இ தான் கரெக்ட். கரெக்டா, அதுதான் கரெக்டான ஒரு சென்டென்ஸாவே வருது. உலக சிட்டுக்குருவி நாள் எது? மார்ச் 20 வந்துகிட்டே இருக்கு. எஸ் வந்துட்டே இருக்கு. அந்த அன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் இருக்கா? என்ன எக்ஸாம் இருக்குன்னா கீழே சொல்லுங்க பாக்கலாம். அடுத்து உருபகை இடன் ஆகிய சொற்களின் இலக்கண குறிப்பு என்ன? ஊருன்னு வந்தாலே நமக்கு தெரியும் சால, உரு, தவ, நனி, கூர்லாம் வந்தா என்னன்னு சொல்லி கொடுத்தேன், உரிச்சொற்றன்னு நம்ம பார்த்தோமா? எஸ் சோ அதனால உரிச்சொல் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் நீங்க கரெக்டா போட்டிருந்தீங்க அப்படின்னாலே இடன் வந்து ஈற்றுப்போலி நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒண்ணு மட்டும் ஆப்ஷன் இருக்கு. சோ கரெக்டான ஆன்சர் உரிச்சொற்றோட அண்ட் ஈற்றுப்போலி. அடுத்து கோடை என்பது தமிழ் சொல் ஆகும். கோடை என்னும் சொல்லுக்கு மலையுச்சி, வல்லரன், கோட்டை என்னும் பொருள்களும் உண்டு. இது ரெண்டுமே நம்ம வந்து அந்த ஒன் மார்க் செஷன்ல பார்த்தோம் கரெக்டா, இது கூற்றும் சரி விளக்கமும் சரி. எஸ் அடுத்து புலி போல பாய்ந்தான் எவ்வகை உவமை? புலி போல பாய்ந்தான் இது என்ன மாதிரியான உவமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் வினை உவமை. எஸ் ஆமாவா இல்லையா? வினை உவமை. இதெல்லாம் கரெக்டா போட்டீங்களாப்பா? இதெல்லாம் கரெக்டா போட்டீங்களா? ஓர் ஆண்மகனின் ஒழுக்க சாரி ஒழுகலாறுகளை பற்றி பாடும் திணை என்ன? ஆண்மகனின் ஒழுகலாறுகளை பற்றி பாடும் திணை பாடான் திணை. எஸ் அடுத்து நேரொன்று ஆசிரியப்பாவின் சாரி நேரொன்று ஆசிரிய தலை எனப்படுவது எது? மாமுள் நேர். இது மாமுன் நேர், கரெக்டா இல்லையா? மாமுன் நேர் தான் வந்து என்ன சொல்றாங்க, நேரொன்று ஆசிரிய தலை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டா. இங்க என்ன, மனோன்மணியத்தில் உள்ள கிளை கதை என்ன? சிவகாமியின் சபதம். அடுத்து கருப்பட்டி பணங்கட்கண்டு போன்றவற்றை மதிப்பு கூட்டு பொருள்கள்னு சொல்றாங்களா இல்ல நேரடி பொருட்கள்னு சொல்றாங்க? நானா ஃபர்ஸ்ட் ஒன் மதிப்பு கூட்டு பொருள்கள் தான் சொல்றாங்க. இதுவுமே நம்ம ஒன் மார்க்ஸ்ல பார்த்தோம். அடுத்து மொழிக்கு முதல் வரும் எழுத்துக்கள் 22 கரெக்டா. சோ இந்த 14 ஒன் மார்க்ஸ்ல நீங்க எல்லாரும் எவ்வளவு கரெக்ட் அப்படின்றத டக்கு 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 டக்குன்னு கீழே சொல்லுங்க பாக்கலாம். குருவினா பாத்திரலாம். குருவினா நம்ம படிச்ச குருவினால இருந்து நிறையவே வந்திருந்தது. 5 க்வெஸ்சன் ஈஸியா செய்யுள்ளையும் சரி அண்ட் உரைநடையிலும் சரி உங்களால கண்டிப்பா எழுதியிருந்திருக்க முடியும். தட்சிணமேறு எழுதியிருக்கலாம். சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலைப்பாற்றை பற்றி ராசாமணிக்கானர் கூற்று யாது அதெல்லாம் எழுதியிருக்கலாம். அகநானூறு எத்தனை பிரிவுகளை கொண்டது, அவை இந்த மாதிரி ஈஸியா தான் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒழுக்கமும் புறையும் முனைப்போல் யார் குல இவ்வடி எதனை குறிப்பிடுகிறது? இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நீங்க நல்லாவே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா. சோ குருவினால ரொம்ப ஈஸியாவே 5 க்வெஸ்சனை எழுதியிருக்கலாம். அண்ட் கமிங் ஆன் டு இந்த பிரிவு 3 இருக்கிறதுக்கு மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் யாவை? 24 நமக்கு தெரியும் அந்த எழுத்துக்கள் எல்லாமே என்னென்னு எழுதிட்டீங்களா? எஸ் அடுத்து ஏதேனும் ஒன்றிணக்க பகுபத உறுப்பிலக்கணம் எழுதிட்டாங்க. அப்ப முளைத்தன்றது நமக்கு ரொம்பவே ஈஸி கரெக்டா இல்லையா? முளைத்தவே சூப்பரா எழுதியிருக்கலாம். முளைத்த எப்படி பிரியும்? முளை கூட்டல், இத் கூட்டல், இத் கூட்டல் அப்படின்னு பிரிஞ்சிருக்கும் கரெக்டா. சோ அதுல முளைன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, அடுத்து என்ன இத்துன்றது இறந்த கால இடைநிலை, அடுத்து ஆ வந்து பெயரச்ச விகுதி கரெக்டா. சோ இதுவும் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம், இதுவும் அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். அடுத்து ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி விதி தருக. இதுல அரும்பொருள் ரொம்பவே ஈஸி. நேத்து கூட பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அரும்பொருளை எப்படி எழுதலாம்? அருமை கூட்டல் பொருள்னு எழுதலாம். அருமை கூட்டல் பொருள்ல ஃபர்ஸ்ட் ஈறு போதல்ன்ற விதிப்படி மை விகுதி நீங்கியது. அடுத்து
இனமிகள் அப்படின்ற விதிப்படி என்ன இருக்கு, பொருளுக்கு பாக்கு இனமான இம் வந்து சேர்ந்து புணர்ந்திருக்கு. சோ அரும்புகள், சாரி, சோ இந்த அரும்பொருள் இதுல நமக்கு என்னென்ன வந்திருக்கு, ஈரப்போதல் அண்ட் இனமிகள் ரெண்டு விஷயம் வந்திருக்கு அப்படின்றத எழுதிடலாம். சோ தேர்ட் க்வெஸ்சனையும் எழுதிடலாம். அடுத்து குயில் கூவன் வந்திருக்கணும், சோறு சாப்பிட்டு நீர் பருகினா, இது இதுல இதெல்லாம் மரபு பிள்ளை இன்னைக்கு எழுதுக கூட உங்களுக்கு தெளிவா தெரியலனா கூட குறை குறையெல்லாம் வந்து நீங்க ஈஸியா எழுதிருக்கலாம். இதுவுமே ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் கரெக்டா. குறை குறைக்கு என்னென்ன வந்திருக்கும், குறைக்கின்ற நாய் குறைக்கின்ற நாய் கடிக்காது குறைக்குடம் கூத்தாடும், இது இவ்விரண்டும் பழமொழிகள் அப்படின்னே எழுதிருக்கலாம். சரியா, சோ என்ன அதெல்லாம் டுவெல்த் புக்ல இருக்கு. சோ இங்கேயுமே இது எல்லாமே உங்களுக்கு புக் பேக் வெர்ஷன்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சோ இதுவுமே உங்களால நாலுமே அட்டன் பண்ணியிருக்க முடியும். சோ ஏழு கிராமர் இலக்கண இதுல எதெல்லாம் நீங்க எழுதுனீங்க அப்படின்றத சொல்லுங்க. சோ ஏழு க்வெஸ்சன்றது ஈஸியா, ரொம்ப ரொம்ப ஈஸியா எழுதிருக்கலாம். சோ அடுத்து சிறுவினா பக்கம் போனாலுமே நூலின் ஒன்றின் முகவரியில் இடம்பெற்ற இந்த க்வெஸ்டனா இருக்கட்டும், இடம் சுட்டி பொருள் வைக்க உயிர் தமிழை உயிரென்று போற்று மீன்கள் இந்த க்வெஸ்டனா இருக்கட்டும், அடுத்து இக்குரட்பாவை அழகிட்டு வாய்ப்பாடு எவ்வளவு பேர் அழகிட்டு வாய்ப்பாடு எழுதுனீங்க அப்படின்றத சொல்லுங்க பாக்கலாம். அழகிட்டு வாய்ப்பாடுல ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்களா, அழகிட்டு வாய்ப்பாடு எழுதுனீங்களா, உங்களுக்கு இங்க ஃபோர் மார்க் க்வெஸ்சனுமே ஈஸியா தான் வந்திருக்கு இல்லையா. சோ இரண்டு க்வெஸ்சன் ஈஸியா நம்ம அழகிட்டு வாய்ப்பாடும் எழுதிருக்கலாம். அண்ட் இடம் சுட்டி பொருள் விளக்கங்க இல்லாட்டி வாய்க்கால் மனோன்மணியம் இந்த க்வெஸ்சன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த முக்கிய வினாக்கள்லயுமே கொடுத்துருந்தோம். சோ இது ரெண்டும் நீங்க அழகிட்டு வாய்ப்பாடும் அந்த கடைசி க்வெஸ்சன் கூட எழுதிருந்திருக்கலாம், எழுதியிருந்தா. அடுத்து ஆனந்தகரின் வருணை திறனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக, ஐந்து வேளாண்மை மந்திரங்கள் யாவை, ஓகே அது எழுதிருக்கலாம் கண்டிப்பா. அடுத்து கொட்கை வஞ்சி தொண்டி வளாக பற்றி நீவீர் அறிவனை அவைன்னு கேட்டிருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஈஸியா நம்ம அடிக்கடி க்வெஸ்சன் பேப்பர்ல பார்த்த க்வெஸ்டன்ஸா தான் இருக்கு. அண்ட் நேத்து ரிவிஷன் அப்ப கூட நான் சொல்லியிருந்தேன் சொற்பொருள் பின்வரும் நிலை அணி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அது நீங்க பாத்தீங்க, படிச்சுட்டு போனீங்களா, அதை படிச்சுட்டு போயிருந்தீங்க அப்படின்னாலே ஷியூரா யூ கேன் அட்டன் திஸ் ஃபோர் மார்க். அந்த ஃபோர் மார்க்கே அழகா எழுதிருக்கலாம். நம்மளே தான் நிறைய நம்ம நிறைய திருக்குறள் உதவி உதவின்னு திருப்பி திருப்பி ஒரு வர குரல்ல எல்லாமே எழுதலாம்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா. அண்ட் இலக்கியம் நயம் பாராட்டல் ரொம்பவே ஈஸியா தான் இந்த டைம் கேட்டிருக்காங்க. இந்த இது அப்படியே நம்ம வந்து திரண்ட கருத்து போட்டு எழுதியிருந்து நாமக்கல் கவிஞர் இதெல்லாம் இவ்வாறு கூறுகிறார் அப்படின்னு போட்டு முடிச்சிருக்கலாம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எதுகை எல்லாம் எடுத்து எழுதுனீங்களா, மோனை எடுத்து எழுதுனீங்களா, அடி எதுகையா இல்ல சீர் எதுகையா இதெல்லாம் பார்த்து எழுதுனீங்களா, எதுகைன்றது மோனை எதுகை அண்ட் அதுக்கப்புறம் இப்படிதான் எழுதணும்லாம் கிடையாது. எந்த ஆர்டர்ல எழுதியிருந்தீங்கனாலுமே அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு விஷயங்கள் எழுதியிருந்தீங்களா, திரண்ட கருத்து மைய கருத்து அண்ட் எதுகை மோனை இயைபு சந்தம் இதெல்லாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இதுக்கு ஃபோர் மார்க்ஸ் ஷியூரா எடுத்துடலாம். அடுத்து சிறு துரும்பும் பறிக்குத்த உருவம், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான், இதை வந்து வாழ்க்கை நிகழ்வோடு தொடர்பு படுத்தி எழுதுக. சோ கொடுத்துருக்க ரெண்டு விஷயமுமே வந்து ரொம்ப ஈஸி தான். சப்போஸ் நீங்க அதை சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா கூட செம்மையா எழுதிருக்கலாம். எவ்வளவு பேர் அதை சூஸ் பண்ணீங்க பாப்பா, பலமுறை வாழ்க்கை நிகழ்வோடு தொடர்பு படுத்தி எழுதுக அந்த க்வெஸ்சனை எவ்வளவு பேர் சூஸ் பண்ணி எழுதுறீங்கன்னு சொல்லுங்க. அடுத்து தாய் என்ற வேர்ச்சொல்லை வினை முற்று வினையச்சம் பெயரச்சம் விளையால் அணையும் பெயராக மாற்றி தொடரமைத்து எழுதுக. இது ஈஸி தான் பட் தருகின்ற அந்த மாதிரி எல்லாம் நீங்க எழுதிருக்கலாம். பட் அது நீங்க வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணிருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இஃப் யூ ஹவ் சோசன் திஸ் அணி எழுதி நயம் பாராட்டல் எழுதியிருந்தீங்க அப்படின்னாலே இட்ஸ் ஃபார் குட். அடுத்து தமிழாக்கம் தெருக எல்லாமே ஈஸி கரெக்டா, எல்லாமே மின்னுவதெல்லாம் பொண்ணு எல்லாம் கேட்டிருக்காங்க, தன் கையை தனக்கு உதவி கேட்டிருக்காங்க, பழிக்கு பழி கேட்டிருக்காங்க, வருமுன் காப்பதே சிறந்தது, இது இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ அதை எழுதியிருக்கலாம் கரெக்டா, எஸ். ஸோ அடுத்து இது நமக்கு கிடையாது. அடுத்து இங்க வந்து காலமறிதல் பத்தி நம்ம பார்த்தோம் லைவ்லயே. அடுத்து நீங்கள் மொழியை வேறுபடுத்தியும் நிலையில் பேசும் மொழியையும் எழுத்து மொழியும் இதுவும் லைவ்ல பார்த்தோம். அண்ட் யானை டாக்டர் நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது. ஸோ இந்த மூணுமே ஈஸியா அட்டன் பண்ணிருக்கலாம் நெடுவினா. அண்ட் நெடுவினா எழுதுறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் பத்துச்சா இல்ல இங்க வரப்பவே கைவலிக்க ஆரம்பிச்சிருச்சா, எஸ் உலகு என முடியும் குரல் ரொம்பவே ஈஸி. ஸோ திருக்குறள் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. அண்ட் எஸ் புரட்சி கவி பாடல் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஓவரால் இந்த க்வெஸ்சன் பேப்பரை பாக்குறப்ப எப்படி ஒரு அளவுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, சப்போஸ் நல்லா வந்து ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணாதவங்க எங்கே அடி வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ மார்க் கிராமரில் அடி வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி க்வெஸ்சன் ஆன்சர்ஸுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அண்ட் ஃபோர் மார்க்ஸுமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஷியூராகவே நீங்கள் மூணு எழுதிருக்கலாம், சொற்பொருள் பின்வரும் நிலை அணி அண்ட் இந்த தமிழாக்கம் எழுதிருக்கலாம் கண்டிப்பாக. அண்ட் இதில் வந்து பழமொழியை சுட்டி வாழ்க்கை நிகழ்வோடு வேறுபடுத்தி எழுதுக, இது கூட கண்டிப்பாக நீங்கள் எழுதிருக்கலாம். ஸோ இதுவே ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. க்வெஸ்சன் பேப்பர் ஆல்மோஸ்ட் பார்க்குறப்ப கண்டிப்பாக எல்லாருமே 80 out of 90 ஷியூராக எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் க்வெஸ்சன் பேப்பர் இருக்குது. நீங்கள் எப்படி பண்ணீங்க, உங்களுக்கான க்வெஸ்சன் பேப்பரில் எப்படி இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இன்னைக்கு ஈவினிங்கே ஆரம்பிக்கலாமா, என்னென்ன படிக்கலாம், உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் எந்த விஷயம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இங்கிலீஷ்க்கான ஸ்டடி பிளான் பின்னாடி வந்துட்டே இருக்கு. ஸோ தமிழ் சப்போஸ் நீங்கள் நல்லா பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு கவலைப்பட்டுலாம் இருக்காதீங்க, அடுத்தடுத்து விட்ட மார்க்க புடிச்சிடலாம். சோ ஆவரேஜ் ஆன் தி ஹோலா இந்த க்வெஸ்சன் பேப்பர்
இட்ஸ் சூப்பர் டூப்பரா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. 90 on 90 எடுக்க முடியிற பேப்பர் தான். அண்ட் மீதி எல்லாரும் 80 out of 90 ஷியூரா எடுத்த மாதிரி தான் இருந்தது. நீங்க என்ன மார்க்ன்றதை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.